ஏம்பா கேசவா இந்த ஜெயிலுக்கு நீ எத்தனை வாட்டி போடிடா முத முத வடகார வச்சு வந்திருக்கிறேன் என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற கண்ணு கண்ணு மீச்சுக்கிட்டே பேசுற நீயும் கைதி நானும் கைதி பேசா மீதி என் தலையெழுத்து ஜெயிலுக்கு வந்து இந்த மிதிக்கிற வேலை என்னை விட்டு போக மாட்டேங்குது வெளியிலே மண்ணு மிதிக்கிற வேலை தானா நான் ஏன்டா மண்ணை மிதிக்கிறேன் நானு ஆளை மிதிச்சவன் ஆளை மிதிச்சியா ஏன்டா அலற என் மாமனை சொல்றேன் அவருக்கு வாயு கோளாறு சின்னையே கதையில படுத்து கிடப்பாரு ஒருத்தர் தாண்டப்படாத உடனே ஈட்டி கவுத்தடிச்சு படுத்துக்குவாரு கேசவா முதுக மிதி கால மிதி கைய மிதினு உயிர் எடுப்பாரு அவருடைய கஷ்டம் தாங்காம நான் ஊரை விட்டு ஓடுனேன் புடிச்சு கொண்டாந்து உள்ள போட்டாங்க ஆளை மிதிச்சதுக்கா உள்ள கொண்டாந்தாங்க ஆறாத வேற கேசவா கிடைக்கிற உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா வயிற்று பசி வயிற்று பசியா உனக்கு வேற எங்க பத்திக்குதுன்ற வயிற்றுலதான் பத்திக்குது எனக்கு அங்கதான் பசிச்சுது கேட்டு பார்த்தா யாரும் தரமாட்டேன் சரி நம்மளே எடுத்து போமேனு பார்த்தேன் பொம்பளை கழுத்துல தாலி கயிறு இருந்தது புரிச்ச இருக்கும் போது தாலி அறுக்கப்படாது என்ன புரிச்சக்காரன் குளிக்கும் போது கிணத்துல தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து தாலி அறுத்தேன் போலீஸ்ல புடிச்சிட்டாங்க கேட்டாங்க என்னங்க புரிச்சுனா போயிட்டாரா அப்புறம் தாலி அறுத்துட வேண்டியதானு சொன்னேன் உணர்ந்து யாருகிட்டடா அவன் டூப்ப விடுற தொலைக்கைது ஏன்டா கூட்டத்துக்கு வர்ற தெரியல இல்ல அப்ப ஏன்டா வெறுப்பு ஏத்துறீங்க பொழுது போகலையா உங்களுக்கு வேற எப்படித்தான் வந்தேன் வேன்ல வந்தேன் நாங்கெல்லாம் நடந்தா வந்தோம் என்ன தப்பு பண்ணிட்டுப்பா உள்ள வந்த முன்னால ஒரு பையன் பின்னால பாக்கெட்ல பர்ஸ் வெளியே தெரிய முடியா வச்சுட்டு போயிட்டே இருந்தான் எடுத்துக்கிடாங்கிற மாதிரியே இருந்துச்சு நான் கைய வச்ச அவர் வச்சுட்டாரு கைய எவரு அவர்தான் பையனாட்டுவன் உங்கள் நண்பன் விட்டுருங்க சாருன்னா குழந்தை விட்டாரு புரிய ஒருத்த வந்தா சிச்சு புடுங்குவீங்களா இதா இங்க ஒரு முகம் இருக்குதா இத கேளுங்க அண்ணே எப்படி உள்ள வந்தீங்க பையாபுரி அண்ணு கொஞ்சம் வாய திறந்து சொல்லுண்ணே தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு எப்படி இவர் வாய திறந்தா ஆடை அடிக்கும் இந்த கேஸ் தண்டனைக்காக பயந்து இப்படி வேலை செய்யக்கூடாது வேலைக்கு பயந்து வேலை செய்யும் சரி சரி முடிச்ச வைக்க நல்லா மிகின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு இந்த ஜெயிலே இவர் ஒருத்தர் தான்டா நல்லவர் நல்லவரா இருந்து என்னடா பிரயோஜனம் அவரும் நம்மள மாதிரியே இந்த ஜெயில் காம்பவுண்ட் குள்ள தானடா இருக்காரு நல்லா வேலை செய்யுங்கடா என்ன கேட்கலாம் சத்தியமா திரும்பி வர மாட்டேன்னு அதுக்குள்ள வந்துட்டீங்க சத்தியமா நான் இந்த வாட்டி பிக் பாக்கெட் அடிக்கிறீங்க செம்பு பித்தாளைக்கு பேரி செம்பளன்னு ஒருத்த வித்துக்கிட்டே போனான் பார்த்த உடனே ஆசை வந்துருச்சுங்க கையில காசும் இல்ல பித்தாளையும் இல்ல செம்பு பித்தாளை கேட்கறானே பித்தளை செம்பு ஒண்ணு திருண்ண பாதி வழி வரும்போதே புடி புடினு புடிச்சு விட்டாங்க நல்லா அடிச்சு விட்டாங்க என்னங்க எனக்கு செம்பும் கிடைக்கல பேரிச்சம்பளமும் கிடைக்கல இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நேரடியா பேரிச்சம்பளத்தே தேடி இருந்திருப்பேன் நான் என் ரூமுக்கு போறேனுங்க போனா உள்ள என்ன சார் இது ஏன் ரூம் என்னாச்சு இல்லதே மூணு ரூம் ஒரு ரூமுக்கு வேற ஆள் வந்தாச்சு சார் ரூம் எப்பவும் காலியாவே இருக்கிறது இல்லையா இங்க எப்படி சார் இடமே இல்லையா சார் ஏண்டா இடம் இல்லைன்னு தெரியுது இல்ல மறுபடியும் ஏண்டா இங்க வரீங்க இடம் இருக்கும்போது பிடிக்காதீங்க போடா சார் புது இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வராது சார் நீங்க தூங்கினால கெட்ட கனவுலாம் வரும் சார் சீக்கிரம் மாத்திருங்க சார் ஆனா நம்ம பசங்க இங்கதான் இருக்காங்க குடுவாங்க உங்களை விட்டு எப்படி தனியா இருக்கிறது எப்படி இருக்கீங்க எல்லாம் சகிக்குமா ஏடா மணி வாழ்க்கை இப்ப எப்படி நடந்துக்கிறாரு என்ன அதே அடி அதே போலதான் தம்பி யாரு புதுமுகம் வேலூர் ஜெயில இருந்து மாத்தலாய் வந்திருக்கார் பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் மாத்தலாய் வந்திருக்காரா ஜெயிலுக்கு ஜெயிலே மாறுங்க ஒரேடியா மனசு மாறி வெளியே போகணுங்கிற ஆசையே கிடையாது ஒரு கல்யாணத்துல தேங்காய் திருவிழா போல் இருக்கு மூடிடு தம்பிக்கு எந்த ஊரு நீலகிரி நீலகிரி குழுகுழுன்னு அங்கே இருந்து தொடச்ச என்ன இந்த கூட்டத்தில் வந்து சாவணுமா எத்தனை மாசம் ஆறு மாசம் வீட்டுல கேக்கல உனக்கு எனக்கு கூட தான் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் வேதமே இல்ல போல் இருக்கு இப்படியே இரு ஏத்துவாங்க கேட்டவா அந்த புதுமுகம் கேக்குது ஜன்னல் ஏன் மேல வச்சிருக்காங்கன்னு சொல்றதானே ஆண்டவன் மேலதான் இருக்காரு டைரக்டா அனுகிரகம் கிடைக்கும் சரிடா நீ எதுக்காக வந்த என்னடா கேள்வி இது வெளியே வேலையும் கிடைக்கல சோறும் கிடைக்கல இங்க மணி அடிச்சா சோறு அப்பப்ப வேலை இதை விட வசதியான இடம் எங்கேயாவது கிடைக்குமாடா
முந்தியெல்லாம் ஜெயில ஏன் தெரியுமா பூட்டி வச்சாங்க, உள்ள இருக்கிறவன் தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாதுன்னு. இப்ப ஏந்திரமா பூட்டி வைக்கிறாங்க, சோத்து மணி அடிச்சா எங்க வெளியே இருக்கிறவன் உள்ள சாப்பாட்டுக்கு வந்துடுறான்னு பயந்துறான். சரிடா, எத்தனை மாசம்? ரெண்டு மாசம். காந்தி ஜெயந்தி வந்தா உற்ற போறாங்க. நான் போக மாட்டேப்பா. அடே சாமுண்டி, ஏண்டா அறத்தை குடுத்து தப்பிச்சுக்கிட்டான்னு சொன்னா தம்பி அறுத்ததோட இல்லாம கழுத்தறுத்து முடியடா. நம்ம காலத்துலாம் ஏன் தெரியுமா சங்கிலி போட்டு விட்டுருக்காங்க. அடே அகல கால் வைக்காதீங்கடா, அளவோட நடங்கடான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு அடி சங்கிலியை மாட்டி விட்டாங்க பாத்தியா. இதுக்கு மேல காலை வைக்கவே முடியாது சாமுண்டி. என்ன பண்ணுவேன்? பாதி தூரம் போய் உளுந்துடுவ. ஆயுளே முடிய போகுது, ஆயுள் கைதியா வந்திருக்க, என்ன பார்த்த விவசாய இல்லைங்கிற. உனக்கு ஆயுள் தான் இருக்குதுன்னு நினைச்சேன், ஆத்மா வேற இருக்குதா. உள்ள போய் இழுத்து போட்டு படி, உடம்ப பாத்துக்க. ஆயுள் புறா இங்கே இருக்கணும், பாதியில போயிட போற. சாப்பிட்டு நான் ஒரே ஒரு வாட்டி பிக் பாக்கெட் அடிச்சேன், ஒரே ஒரு வாட்டி சொம்பு திருண்ணேன், நல்லா வளர்ந்துட்டு வர நேரத்துல கொடுத்து இப்படி உட்காந்து வச்சுக்கிட்டா. நம்ம சைடு சைக்குமா என்னங்கடா சிரிக்கிறீங்க? நானே கம்பி தான்டா என்ற, நீங்க 60 கம்பி என்றீங்க, நானடா உங்களை பார்த்து சிரிக்கணும். வந்த இடத்துல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்காம நல்லவங்களை எல்லாம் சந்தேகப்படும்படியா வச்சு விட்டீங்களா? சாமுண்டிதான் வந்த நாள்ல இருந்து தூக்கு வேணும் தூக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அவங்கிட்ட ஏப்பா போன? இவனை சும்மா விட கூடாது. எப்பா எப்பா, ஒரு கடமை முடிஞ்சு போச்சு, அந்த ரம்பத்தை கொடு. முடி வளர்ந்து போச்சு, அவர் வருவாரான்னு சாமுண்டி கேட்டுட்டு. வருவார். தங்க பிடிக்கல, சோறு கிடையாது. அனுப்புவாங்க. படுறா, பேசாம படு.